கோகுல்ராஜுடைய சாதி ஆணவ படுகொலை வழக்கில் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நான் பார்க்கின்றோம். என்னுடைய கேட்டால் இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தின் போது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தடைக்கருக்கள் பல இருந்தன. இந்த வழக்கில் சாட்சிகளே இல்லை, ஒரே ஒரு சாட்சியான சுவாதியும் பிறந்து போய்விட்டார். ஆகவே இந்த வழக்கு நிற்கக்கூடியது அல்ல என்று பேசிக்கொண்டிருந்த போது இந்த வழக்கை நாங்கள் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்ட பிறகு இந்த வழக்கிற்குரிய அடிப்படை அம்சங்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கிற வளர்ந்திருக்கிற விஞ்ஞான சூழ்நிலையில் நம்முடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிசிடிவி கேமராவுடையதை பயன்படுத்தி மூன்று முக்கிய அம்சங்களைத்தான் கேள்வி கொண்டது. ஒன்று, இது ஒரு தற்கொலை என்பதற்கான அடித்தளத்தை உருவாக்க பார்த்தார் கோகுல்ராஜ். யுவராஜ் யுவப்பட்டார். அது மட்டுமல்ல, கோகுல்ராஜ் தானாகவே இன்றைக்கு எழுதி வைத்துவிட்டு தற்கொலை பேச்சை பேசிவிட்டு தான் இறந்திருக்கிறார் என்ற ஆவணத்தை உருவாக்கி எல்லா ஊடகங்களையும் பரப்ப விட்டார். ஆனால் இந்த வழக்கில் மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் சங்கர்சுப் அவர்கள் இந்த வழக்கில் மூன்றாவதாக ஒரு தனிநபரான மருத்துவ நிபுணரை அமைக்க நியமிக்க வேண்டும் என்று கேட்ட அந்த கோரிக்கை தான் இந்த வழக்கினுடைய அடித்தளத்தையே மாற்றியிருக்கிறது. என்று கேட்டால் விஷ்ணுபிரியா போட்டிருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர்களே அவருடைய இன்கொஸ்டில் யாருமே விசாரணைக்கு வராத போது இது தற்கொலையாக இருக்கலாம் என்று கூறினார். ஆனால் மூத்த வழக்கறிஞர் சங்கர்சுப் அவர்கள் பார்த்திபன் அவர்களுக்கு மூலமாக போடப்பட்ட அந்த மனுவில் ஒரு தனி மருத்துவ நிபுணரை அமைக்க வேண்டும் அந்த உடற்குறாவைக் கென்று அந்த கோரிக்கையை உடனடியாக நீதிபதிகள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் இந்த வழக்கில் சம்பத்குமார் சொல்லக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனைய மிக முக்கியமான நிபுணர் அவர்கள் இதில் கலந்து கொண்டு அவருடைய உடற்குறாய் அறிக்கை யுவராஜ் போன்றிருக்கிறவர்கள் இது தற்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யான ஆவணத்தை நிரூபித்து காட்டியது. அந்த உடற்குறாய் அறிக்கை தான் இது தற்கொலை அல்ல, இட்ஸ் எ கோல்ட் பிளட்டட் மர்டர், ஹல்பபிள் ஹோமிசைட் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி காண்பித்தது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த வழக்கில் யுவராஜ் அவரை சார்ந்திருக்கிறவர்களும் திட்டமிட்டே அவருடைய கைபேசிகள் எல்லாம் அணைத்து வைத்துவிட்டு வேறு கைபேசிகளையும் வண்டிகளையும் பயன்படுத்தினார்கள். அதை யாருக்குமே தெரியாது. ஆகவேதான் ஐந்து பேர் விடுவிக்கப்பட்டிருக்கார்களே, அந்த ஐந்து பேருமே மலையிலே இருக்கிற போது யுவராஜும் அருணும் அவரோடு சேர்ந்திருக்கிற குமார் என்ற சிவகுமார் மூன்று பேரும், அது மட்டுமல்லாமல் 8 முதல் 12 பேரும் இறந்து போன ஜோதிமணியும் சிசிடிவி கேமராவிலே பதிந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சிசிடிவி கேமராவுடைய பதிவு என்பது விஞ்ஞானபூர்வமாக அது ஃபரன்சிக் அனுப்பப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்க காரணத்தால் தான் கடைசியாக சந்திக்கிற ஒன்று. சூழ்நிலை சாட்சிகளிலே லாஸ்ட் சீன் தியரி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த வழக்கில் சம்பந்தமே இல்லாத இருக்கக்கூடிய யுவராஜும் அவரை சார்ந்தவர்களும் எப்படி சுவாத்தியையும் அதேபோல் கோகுல்ராஜ் சந்தித்தார் என்பதற்கு இருக்கிற அடிப்படையான ஒன்றே ஒன்று, எல்லாரும் சொல்வதைப் போல சாட்சிகள் இன்று பொய் சொல்லாலும் கூட சாட்சியம் பொய் சொல்லாது என்பது என்ற அடிப்படையில் தான் சிசிடிவியுடைய ஃபுட்டேஜ் சிசிடிவியுடைய ஃபுட்டேஜ் என்பது இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்தில் அதை சாட்சியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற காலத்தினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் சொல்லக்கூடிய சான்றாவணம் 297 என்பது ரசாயன அதை பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் நீதிமன்றத்தில் போட்டு காண்பிக்கப்பட்டு அது இன்றைக்கு 1 முதல் 3, 8 முதல் 12 மற்றும் ஜோதிமணி ஆகியோருடைய அந்த திருச்செங்கோடு மலையிலே சந்தித்திருப்பது என்பதை நிரூபித்திருக்கிறது. இரண்டாவதாக, மூன்றாவதாக, இந்த வழக்கிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படாத இன்வெஸ்டிகேஷனுடைய வரையறைக்குள்ளேயே வராத ஒன்று என்று சொன்னால் அது புதிய தலைவருடைய நிருபர் கார்த்திகை செல்வன் தலைமறைவாக யுவராஜ் இருந்தபோது எடுத்திருக்கிற பேட்டி. 100வது நாள் அவர் சரண்டராக போவதற்கு முன்பாக விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை சம்பந்தமாக ஒரு பேட்டியை வைக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலின் போது யுவராஜ் தானாக வந்து கலந்து கொள்கிறார். அப்படி கலந்து கொள்கிற போது தான் அவரிடத்தில் புதிய தலைவருடைய அன்றைய ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிவ அவர்கள் கேள்வி கேட்கிற போது மலைக்கு போனதையும் கோகுல்ராஜையும் சுவாதியை சந்தித்ததையும் அவருடைய செல்போன் பிடுங்கினதையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இது ஏறக்குறைய சாட்சி சட்டத்திலே 24வது பிரிவின் பிரகாரம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபர்மேஷன் ஏற்படுத்தி சொல்கிறோம். ஆகவே அதன்படி இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு சிறப்பு சட்டம், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழனி மக்கள் மீதான வன்கொடுமை சிறப்பு சட்டம். இந்த வழக்கிலே 8வது பிரிவு என்பது மிக முக்கியமானது. அதில் அனுமானம், த ப்ரெசம்ஷன் ஆஃப் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள். இந்த வழக்கில் அரசு தரப்பிலே மிக முக்கியமான மூன்று விஷயங்களை விடயங்களை மட்டும் நிரூபித்தால் போதும்.
பாதிக்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டவர் ஒரு தலித்தாகவோ பழங்குடியினராக இருந்தால் போதும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தலித் அல்லாத பழங்குடியினராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நிலம் மற்றும் எந்த வகையான முன்னுரிமை சரி மோட்டிவேட் செய்கிற போது டிஸ்பியூட் ரிலேட்டட் டு லேண்ட் ஆர் எனி அதர் எக்ஸிஸ்டிங் டிஸ்பியூட் சொல்வார்கள். ஆகவே சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாவது பிரிவிலே 38 வகை சொல்லப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் இருக்கக்கூடிய ஆணவ கொலையும் சேரும் என்பதைத்தான் அது குறிக்கிறது. ஆகவே இதில் கொலை செய்யப்பட்டிருக்கிற கோகுல்ராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்பதை நிரூபித்திருக்கிறோம். அக்யூஸ்டு பூராவுமே இந்த வழக்கில் தலித் அல்லாதவர்கள் என்று நிரூபித்திருக்கிறோம். மூன்றாவதாக ஆதிக்க சாதிச்சிருக்கிறோம். ஆக மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் பண உதவி செய்தல். அத்தோடு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் கமிட்டிங் வித் அ காமன் இன்டென்ஷன் ஆர் காமன் ஆப்ஜெக்ட் என்ற மிக முக்கியமான பிரிவுண்டு. இந்த மூன்று நிரூபித்தால் போதும். அதை நிரூபித்தாலே அனுபானம் என்று சொல்லக்கூடிய பிரிசம்ஷனை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை எனக்கு தெரிய ஏற்கனவே கண்ணகி முருகேசன் வழக்கில் கூட நேரில் பார்த்த சாட்சி இருந்தும் கூட அந்த விசாரணை நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ செக்ஷன் 8 ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தீர்ப்புகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எல்லா தீர்ப்புகளிலேயும் செக்ஷன் 8 என்று சொல்லக்கூடிய பிரசம்ஷனை பயன்படுத்தவில்லை. ஆனால் முதன்முறையாக இந்த வழக்கில் மட்டும்தான், கோகுல்ராஜுடைய கொலை வழக்கில் மட்டும்தான் நம்முடைய நீதிபதிகள் மாண்புமிகு ரமேஷ் மற்றும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இவைகளை மிக தீர்க்கமாக ஆராய்ந்து ஏறக்குறைய 200 பக்கங்களுக்கு மேலே இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பிலே மின்னணு சாட்சியத்துக்கான வழிகாட்டுதல்கள், அது மட்டுமல்ல பிறல் சாட்சியால் தான் பிறல் சாட்சி ஆனாலும் அவர்களை எப்படி கையாளுவது என்றும், அது மட்டுமல்ல இது போன்ற விடயங்களில் எப்படி மீடியாக்கள் ஊடகங்கள் இருக்க வேண்டும், ஊடகங்கள் நிச்சயமாக உண்மையை சொல்ல வேண்டும், அதே சமயத்தில் நீதிமன்றத்துடைய கவனத்தையே திசைப்படாமல் ஊடகங்கள் இருக்கக்கூடாது என்ற வழிகாட்டுதலோடு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் போட்டிருக்கிற மேல்முறையீடு விடுவிக்கப்பட்டிருக்கிற 5 பேர் மீதும் சாட்சியம் இருக்கிறது, அது மட்டுமல்ல குற்றஞ்சாட்டப்பட்ட அனைத்து செக்ஷனுக்கும் சாட்சியம் இருக்கிறது என்று நாங்கள் போடப்பட்டிருக்கிற 2 மேல்முறையும் தள்ளி செய்யப்பட்டாலும் கூட ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கிற அந்த 10 பேரில் ஒருவருக்கு மாடிஃபை 2 பேருக்கு அந்த சென்டென்ஸ் என்பது மாடிஃபை செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற வகையிலே வாழ்நாள் முழுக்க சிறை என்பது மிக முக்கியமானது. இந்தியாவிலே இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு சம்பத்குமார் அவர்கள் சிறப்பு நீதிமன்ற அலுவலர்கள் இவர்களுக்கு வாழ்நாள் வரை அவர்களுக்கு எந்த விதமான ரெமிஷனே இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சிறை என்று சொல்லக்கூடிய அதையும் உயர்நீதிமன்றம் என்று ஏற்றிருக்கிறது. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலைகளுக்கு சட்டத்தின் முன் தண்டனை கிடைக்கும் என்பதற்கு மேலும் ஒரு அற்புதமான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அது வகையில் இது வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பாகும். ஆமாம், அது வந்து எப்படின்னா முதல்ல அவங்க கேட்டாங்க என்ன கேள்னா, மலையில் மட்டும்தான் நீங்கள் சொன்னீங்க, மலையில் வந்து சந்திப்பு இருக்க இங்கே வந்து ஆதாரம் காமிச்சிட்டீங்க சிசிடிவியை, ஆனால் அர்த்தநாரீஸ்வரர் திருச்சிக்கோட்டு மலையிலிருந்து சங்ககிரிக்கு கூட்டிட்டு போய் அங்கே ஒருக்காமடியில் பேச வச்சு அங்கே எழுத வைத்து அங்கிருந்து அவரை கடத்தி கொண்டு போய் விட்டாங்கிறது என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள். அப்போது தான் அது மட்டுமல்ல சிசிடிவி அதாவது சிசிடிவியை பற்றி விவரமே வரைபடத்திலேயோ ஆப்சர்வேஷன் போஸ்ட்லேயோ வரவில்லையே என்று கேட்டார்கள். அப்போது தான் நாங்கள் சொன்னோம், அப்போது இருந்தவர்கள் ஆய்வாளர்கள் இப்புடன் விசாரணையில் சில தவறு செய்திருக்கிறார்கள். அது இட்ஸ் அ மைனர் மிஸ்டேக் டிஸ்கிரிபன்சி தட் வில் நாட் கோட் த ரூட் ஆஃப் த கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் சொன்னோம். அது மட்டுமல்ல விசாரணை நீதிமன்றத்திலேயே நான் செக்ஷன் 310 சிஆர்பிசி பிரகாரம் ஒரு மனுவை தாக்கல் செய்து இந்த வழக்கில் யாருமே மாற்றப்பட முடியாத அசைக்க முடியாத ஆதாரம் என்பது அந்த திருக்கோயில் மலை. ஆகவே நீதிபதிகளுக்கு இருக்கிற அதிகாரமே தானாகவே அல்லது மனு போட்டோ நேரில் வந்து பார்க்கிற போது நாங்கள் சொல்கிற கூட்டு உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வழி மட்டும்தான் இருப்பதாக வரைபடம் காண்பிக்கிறது, பாரிமசர் காண்பிக்கிறது, ஆனால் அது 3 வழிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல எப்படி உள்ளே போக முடியும் வெளிவர முடியும் இருக்கலாம் ஆதாரம் வைக்கிறது. ஆகவேதான் கீழமை நீதிமன்றத்தில் போட்டிருக்கிற 310 கூவிசா மனுவை இங்கே பார்த்துவிட்டு மாண்புமிகு நீதிபதிகள் தாங்களாகவே இதை முடிவெடுத்து திருச்செங்கோட்டு மலைக்கு வந்து யாரை பற்றியும் அவர்கள் வந்து கேட்காமல் தாங்களாகவே வந்து அவர்களை அளந்து ஆய்ந்து பார்த்து மட்டுமல்ல அவருடைய தலை வெட்டப்பட்டு கிடக்கக்கூடிய ரயில்வே டிராக்கிற்கும் சென்று போய் பார்த்தார். ஆக நம்முடைய நீதித்துறை வரலாற்றில் நீதிபதிகள் ஒரு வழக்கை எப்படி ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்க வேண்டும் என்பதையும், அது மட்டுமல்ல ஒரு தனி மனிதருக்கும் சமூகக்கும் என்று சொல்கிற போது சமூகத்தினுடைய அக்கறை என்பது மிக முக்கியமான ஒன்று. இது போன்றிருக்கிற சாதியத்தை வைத்து நடத்தக்கூடிய கொடைகளுக்கு இது ஒரு முன்னுரமாக இருக்கும் என்று சொல்லி அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பது.